ശാന്തി. 28 December 2022 ശിവബാബാനുടിയ ഇനിമയാണ് മഹാവാക്യം. சாக்காரம் முரளி பாக்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, புத்தியில் எப்பொழுது குஷி அதிகரிக்கும்? புத்தியில் எப்பொழுது குஷி அதிகரிக்கும்? ரெண்டாவது கேள்வி, எது முதல் ஸ்லைடாக இருக்க வேண்டும், ஏன்? எது முதல் ஸ்லைடாக இருக்க வேண்டும், ஏன்? மூன்றாவது, எதனால் வருத்தப்பட வேண்டியிருக்கும்? எதனால் வருத்தப்பட வேண்டியிருக்கும்? நான்காவது கேள்வி, ஸ்ரீமத் படி என்ன செய்ய வேண்டும்? ஸ்ரீமத் படி என்ன செய்ய வேண்டும்? அஞ்சாவது கேள்வி, ஞானத்தினால் என்ன கிடைக்கிறது? ஞானத்தினால் என்ன கிடைக்கிறது? ஆறாவது கேள்வி, யார் உண்மையான தபஸ்விகள்? யார் உண்மையான தபஸ்விகள்? Fill up the blanks first. உங்களுக்கு மிகப்பெரிய அரசாங்கத்திடமிருந்து டேஷ் கிடைக்கிறது. உங்களுக்கு மிகப்பெரிய அரசாங்கத்திடமிருந்து அல்லது கவர்மெண்டிடமிருந்து டேஷ் கிடைக்கிறது. ரெண்டாவது, சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கூட, சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கூட டேஷ் அரசு கல்வியுடன் டேஷ். சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கூட டேஷ் அரசு கல்வியுடன் டேஷ். மூன்றாவது, ஒரு தந்தையிடம்தான் டேஷ் வேண்டும். ஒரு தந்தையிடம்தான் டேஷ் வேண்டும். நான்காவது, இப்பொழுது முதலில் டேஷ், இப்பொழுது முதலில் டேஷ், மற்றவர்களையும் டேஷ். அஞ்சாவது, ஆத்மாக்களாகிய நாம் டேஷ், ஆத்மாக்களாகிய நாம் டேஷ், அனைவரையும் டேஷ் அழைத்து செல்ல வேண்டும். அனைவரையும் டேஷ் அழைத்து செல்ல வேண்டும். ஆறாவது, டேஷ் மற்றும் டேஷ் இருந்து, டேஷ் மற்றும் டேஷ் இருந்து இறந்து விடுவதற்கான டேஷ் இறப்பதாகும். இறந்து விடுவதற்கான டேஷ் இறப்பதாகும். கேள்வி பதில். ஃபர்ஸ்ட் கேள்வி, புத்தியில் எப்பொழுது குஷி அதிகரிக்கும்? நாம நரகவாசியிலிருந்து
சொர்க்கவாசியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது அடிக்கடி நினைவுபடுத்தும் கொள்ளும் பொழுதுதான் புத்தியில் குஷி இருக்கும். அப்போ புத்தியில் வந்து குஷி இருக்கணும் அப்படின்னா அதிகரிப்பதற்கான யுக்தி என்ன? நாம் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை அடிக்கடி நினைவுபடுத்தி கொள்ளும் பொழுதுதான் புத்தியில் குஷி இருக்கும். ரெண்டாவது கேள்வி, எது முதல் ஸ்லைடாக இருக்க வேண்டும், ஏன்? பரம்பிதா பரமாத்மாவிற்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பது முதல் ஸ்லைடாக இருக்க வேண்டும். ஏன்? அப்போதுதான் பரம்பிதா பரமாத்மா நம்முடைய தந்தை, அவரிடம் இருந்து என்ன கிடைக்கிறது என்று புரிந்து கொள்வார்கள். மூன்றாவது கேள்வி, எதனால் வருத்தப்பட வேண்டியிருக்கும்? ஸ்ரீமதப்படி நடக்கலாம், படிப்பில் கவனம் கொடுக்கலண்ணா, தவறு செய்தா எதனால் வருத்தப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னா பாபா பதில் சொல்றார், வீணான விஷயங்களில் நேரத்தை வீணாக்கக்கூடாது, தவறு செய்தால் பிறகு மிகவும் வருத்தப்பட வேண்டியிருக்கும். வீணான விஷயங்களில் நேரத்தை வீணாக்கக்கூடாது, தவறு செய்தால் பிறகு வருத்தப்பட வேண்டியிருக்கும். நாலாவது கேள்வி, ஸ்ரீமதப்படி என்ன செய்ய வேண்டும்? ஸ்ரீமதப்படி என்ன செய்ய வேண்டும்? பாபாவின் ஸ்ரீமதப்படி நடந்து தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும், மிகவும் இனிமையாக பேச வேண்டும், எந்த ஒரு கசப்பான பேச்சும் இருக்கக்கூடாது, அனைவர் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும். இதுதான் பாபானுடைய ஸ்ரீமத். ஸ்ரீமதப்படி நம்ம என்ன செய்யணும்? இதை கடைபிடிச்சாலே போயிடலாம், பாபாவுக்கு சமமாக இல்லை. பாபாவுடைய நமக்கு என்ன ஸ்ரீமத முறையில் கொடுக்குறாரோ அந்த ஸ்ரீமதப்படி நடந்து தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும், மிகவும் இனிமையாக பேச வேண்டும், எந்த ஒரு கசப்பான பேச்சும் இருக்கக்கூடாது, அனைவர் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும். அஞ்சாவது கேள்வி, ஞானத்தினால் என்ன கிடைக்கிறது? ஞானத்தினால் குழந்தைகளுக்கு வெளிச்சம் கிடைத்துவிட்டது, நீங்கள் எவ்வளவு தனிப்பட்டவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஞானம் கிடைச்சவுடனே வெளிச்சம் கிடைக்குது, வெளிச்சம் கிடைச்ச உடனே நீங்கள் மட்டும் எப்படி தெரிவிங்க, தனிப்பட்டவர்களாக தெரிவிங்க. ஆமாம், ஃபோக்கஸ் லைட். அப்போ அவங்க முகம் மட்டும் பளிச்சுன்னு இருக்கும், சும்மா சூரியன் உங்கள் முகத்து மேலே வந்தால் கூட பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா, நல்ல பிரைட்டாக இருக்கும். அதை போல் பாபா சொல்றார், ஞானம் கிடைச்ச உடனே உங்களுக்கு என்ன கிடைச்சதான், வெளிச்சம். அப்போ நீங்கள் எல்லாருக்கும் கூட இருந்தாலும் தனிப்பட்டவர்களாக தெரிவிங்க. ஆறாவது கேள்வி, யார் உண்மையான தபஸ்விகள்? விகாரங்கள் என்ற பாம்பை கழுத்து மாலையாக ஆக்கிவிடக்கூடியவர்கள் தான் உண்மையான தபஸ்விகள். போட்டுக்குங்க எடுத்து கழுத்தில் இல்லையா, விகாரங்கள் என்ற பாம்பை நம்ம என்ன பண்ணுமா, அப்போனா அந்த அளவுக்கு ஜெயிக்கணும் இல்லையா, அப்போதான் விகாரங்கள் மீது நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பாம்பின் மீது வெற்றி அடைய முடியும், கழுத்து மாலையை ஆக்கிக்க முடியும், அதன் மேலே டான்ஸ் ஆட முடியும். அந்த கிருஷ்ணர் கையில் எப்பவுமே என்ன காட்டுவாங்க, புல்லாங்குழல், முரளி கேட்டுக்கிட்டு முரளி வாசிக்கிட்டே டான்ஸ் ஆடுற மாதிரி தான் காட்டுவாங்க. அதை போல் யார் முரளி பாயிண்ட் புத்தியில் இருக்கோ ஞான டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க விகாரங்கள் என்ன பண்ணிடுவாங்க, ஜெயிச்சிடுவாங்க, ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஆமா, முரளி இருந்தாலே பிரச்சனைகள் ஓடிடும். ஃபில் அப் த பிளான்ஸ் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு மிகப்பெரிய அரசாங்கத்திடம் இருந்து டேஷ் கிடைக்கிறது, உங்களுக்கு மிகப்பெரிய அரசாங்கத்திடம் இருந்து மிகப்பெரிய பரிசு கிடைக்கிறது. ரெண்டாவது, சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கூட கப் டேஷ்
சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட டேஷ், அரசு கல்வியுடன் டேஷ். சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட கற்பிக்க வேண்டும், அரசு கல்வியுடன் இந்த கல்வியும் கற்பிக்க வேண்டும். மூன்றாவது, ஒரு தந்தையிடம்தான் டேஷ் வேண்டும், ஒரு தந்தையிடம்தான் மனதை வைக்க வேண்டும். நான்காவது, இப்பொழுது முதலில் டேஷ், மற்றவர்களையும் டேஷ். இப்பொழுது முதலில் தூய்மையாக வேண்டும், மற்றவர்களையும் தூய்மையாக்க வேண்டும். அஞ்சாவது, ஆத்மாக்களாகிய நாம் டேஷ், அனைவரையும் டேஷ் அழைத்து செல்ல வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் வழிகாட்டிகள், அனைவரையும் சுகதாமத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். ஆறாவது, டேஷ் மற்றும் டேஷ் இருந்து இறந்து விடுவதுதான் டேஷ் இறப்பதாகும். பழைய உலகம் மற்றும் சம்ஸ்காரத்தில் இருந்து இறந்து விடுவதுதான் வாழ்ந்து கொண்டே இறப்பதாகும். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.